ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அஞ்சல் துறையில் தான் வந்து வேலைவை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் மினிமம் வந்து டென்த்து முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சல் முகவர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் கிடையாது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தினா அஞ்சல் துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா அஞ்சலக கண்காணிப்பாளர் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா முகவர்கள் கேட்டகிரியில் தான் அந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதாவது ஏஜென்ட் ஏஜெண்ட் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு இதில் தான் வந்து நேரடி முகவர்களாக வந்து உங்களுக்கு பணிய பணிபுரிய வந்து விருப்பம் உள்ளவர்கள் வந்து பதினாலாம் தேதி வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து எங்கே வந்து இதுக்கான இன்ட்ரி வந்து நடக்குதுன்னா ஸோ அஞ்சலக கண்காணிப்பாளர் நீலகிரி கோட்டம் உதகமண்டலம் கொடுத்துருக்காங்க பாருங்க சிக்ஸ் ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரில் போய் தான் வந்து இன்ட்ரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து உங்களோட உங்களோட முக உங்களோட பெயர்லேருந்து முகவரியிலேருந்து ஸோ உங்களோட தேதியிலேருந்து ஸோ படிப்பிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான ஆவணங்களும் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதாவது சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதினா நீங்கள் வந்து பாருங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அதாவது பார்த்தோன்னா ஐயாயிரம் மக்கள் தொகை இருக்கும் இடத்திற்கு வந்து பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அதே நீங்கள் வந்து ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் தொகையில் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வரும்போது வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரூவ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் பாருங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாள் ஆலோசகர் அதுக்கப்புறம் முகவர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் மகளிர் மண்ட தொழிலாளர்கள் குழுக்கள் ஸோ முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் வேலையற்ற இளைஞர்கள் அதுக்கப்புறம் வந்து சுய வேலை செய்யும் இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே தகுதியுடைய தான் ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பதினாலாம் தேதி வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போய் இதுக்கு அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரில் வந்து நீங்கள் வந்து இப்போ டென்த்தாக இல்லை டுவல்த்தாங்கிறதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இதுக்கு போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்